சோக பார்ட்டி. வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது. எஸ்தர் 1:19. 177 தடவைகள் குடித்துவிட்டு கலாட்டா செய்ததற்காக ஆமோஸ் வாட்சன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் குடியை நிறுத்துவதற்கு ஒரு சிங்கம் தான் உதவி செய்ததாம். மிருகக்காட்சி சாலையில் சிங்கத்தின் கூண்டுக்குள் ஏறி குதித்ததால் அவர் கழுத்தை சிங்கம் சுவை பார்த்தது, கால்கள் முறிந்தன. ஒரு காவலர் சிங்கத்தை தாக்கி குடிமகனை காப்பாற்றினார். அவர் மருத்துவமனையில் தனது படுக்கையில் இருக்கும்போது தனது குடியை நிறுத்திவிட்டதாக சொன்னார். குடித்தவர்களின் பேச்சுகளும் செயல்களும் விசித்திரமானதாகவே இருக்கும். ராஜா அகஸ்வேறு குடிமயக்கத்தில் இருந்தபோது தனது மனைவியை அழகி போட்டி போல விருந்தாளிகளுக்கு முன்பாக வந்து நிற்கும்படி சொன்னார். அரசி மறுத்ததால் குடியின் மயக்கமும் கோபமும் சேர்ந்து கொள்ள அவருடன் குடித்து கொண்டிருந்தவர்களும் தூண்டிவிட இனி வஸ்தி ராஜாவுக்கு முன்பாக வரக்கூடாது என முடிவெடுத்தார்கள். ஆணாதிக்கம், பெண் விடுதலை என்று நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள் எல்லா காலத்திலும் எல்லா கலாச்சாரத்துக்கும் பொருந்துவதாகவே இருக்கின்றன. உதாரணமாக குடி குடியை கெடுக்கும் என்பதும் ஒருவரையொருவர் மதிக்க வேண்டும், பெண்கள் ஆண்களுக்கு அடிமையில் அல்ல என்றாலும் ஆண்களை சார்ந்தே பெண்கள் வாழ வேண்டியுள்ளது போன்ற விதிகள் இருக்கின்றன. அரசனின் குடி கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற ஒரு காரணமாக இருந்தது என்றாலும் குடியும் பெண்களை அடிமைப்படுத்துவதும் தவறானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனித வரலாற்றை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாலும் நீதிக்கு எதிராக எந்த செயலையும் செய்வதில்லை. சிந்தனை: பார்ட்டிகளில் குடித்துவிட்டு பேசும் பேச்சுகள் எத்தனையோ குடும்பங்களை சீரழித்திருக்கின்றன. ஜபம்: பரிசுத்தரே, குடி போன்ற தீய பழக்கங்களில் விழுந்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட தீய பழக்கம் உள்ளவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றியவர்களும். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.